Hey ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கள் கேட்டு இருக்கிற ரைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டிங் செல்ஃபில் எதை ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து பார்த்தா இப்படி தான் ஷூ ஆகும் ஷோ இதில் எப்படி எடிப்படுதுன்னு பண்ணுறதுன்னு குயிக் ஓவர் ஷாட்னு ஷூட்டாக பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் குயிக்காக பார்த்துலாம் ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொடுனாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் டயலாக் தகுந்த மாதிரி லிக்ஸு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தால் சில எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணாக்கா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற எஃபெக்டே நீங்கள் அடுத்தடுத்து இதுக்கு வந்து பண்ணா அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி போகிறீங்க ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு குள்ளே போயிட்டு இந்த திரி பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்த டெஸ்ட்டில் அப்படி இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல எனக்கு சேஞ்ச் பண்ணி நினைக்கிறேன் அது எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்டுக்குள்ளே போயிட்டு செகண்ட் எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணினாக்க கலர் டூனு இருக்கா இதே நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ண கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ நான் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டில் காவி பண்ண எஃபெக்ட்டு அடுத்த லிக்ஸ் வந்து பார்த்தினா அப்படியே நான் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இந்தியாவுக்கு மட்டும் நான் வந்து பண்ண கலர் லைட்டாக போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் மிஸ்ஸாக இருக்கும் ஸோ குயிக் ஆப் இல்லமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் உங்க கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பரிஷன் கொடுத்து கீழே மோடிஸ்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு லைட்டை நான் மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க ஸோ கீழே இந்த லிக்ஸு கீழே கொண்டு வந்துட்டு நான் அந்த லிக்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அளவுக்கு வந்து இந்த லேர் நீங்கள் எக்ஸ்ட்ளைன் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ அந்த லேர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலப் ஆகிட்டு சேடை செட்டிங் கொடுத்துக்குங்க இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் ஆட ஃபிட்டில் மேலே சட்ஸில் எஸ் ஆயின்னு கொடுங்க ஃபஸ்ட்டு ஒரு எஃபிட் எடுத்து அதே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேட செட்டிங் கொடுத்துங்க ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ப ஸ்கேல் ஸ்கேலில் இருக்கா இது ஒரு சைஸை மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க போதும் நெக்ஸ்ட் அப்படி கீழே மூவ் பண்ணால் ஃபெதர் இருக்கும் இதுவும் நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்க போதும் இப்போ கீழே கலர் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அந்த டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி நீங்கள் கலரே கொடுத்துக்கோங்க கீழே அமௌண்ட் இருக்கா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ இது ஆப்ஷன் தான் நான் வந்து பார்த்தா ஒரு டுவெண்ட்டி வச்சுக்கிறேன் ஓகே இப்போ நான் மேலே மூவ் பண்ணிட்டு போஷ் உடனே கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கிஃபம் கரெக்டாக இந்த லேயருக்கு எண்டில் ஒரு கீ ஃபெமினிங் கொடுத்துக்கோங்க இப்போ நான் ஜட் வலை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இதை வந்து பார்த்தா ஜூம் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வச்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்த மாதிரி இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கட்டிச்சா ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ண இது சில லேயரில் எஃபெக்ட் இருக்காது சில எஃபெக்ட் நீங்கள் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லாமல் உங்கள்கிட்ட நேனைஸ்ட்ட பிக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே ஸோ அப்படி உங்கக்கிட்ட பிக் இல்லையா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ கீழே ப்ளஸே கொடுத்துட்டு ஒரு நேனில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே ப்ளஸ்ஸே கொடுத்துட்டு மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு மேலே திரு பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பெஷை கொடுத்து கீழே அமௌண்ட் சொல்லி இந்த இந்தத்தன ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க ஜெஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேல் காரில் எஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் க்ரே ஃப்ரம் ஆஸ் பேஞ்சுன்னு இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கிளீ எஸ்வர்ட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வெர்ட் ஆகும் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும் நீங்கள் ஒரு பிக்கு தான் எடிட் பண்ணல உங்கள்கிட்ட நிறையா பிக் இருந்துச்சுனாக்கா இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கே கன்வெர்ட் பண்ணி பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ரிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலேயில் எஃபெக்ட் இருக்காதுன்னு சொன்ன ஸோ அது நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ப என்ன போய்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துக்கும் இந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆரேஞ்சு இருக்கா அதே நீங்கள் செலப் பண்ணிவிட்டு அந்த பாஷையும் கொடுத்து பேஸ் ஸ்டேலி இருக்கா அதுக்கு சே நேரம் ஒரு இயரமாக இருக்கும் அதை நீங்கள் செலப் ஆகிட்டு இந்த ஸ்பீடே கனி மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ் பையனாக்கா ஸோ அந்த ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஆளு மூவ் பையனாக நெக்ஸ்ட் ஆரஞ்சு இருக்கும் ஸோ அதில் அப்படியே அந்த பாஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தீங்கனாக்க எஃபெக்ட் ஆட் ஆயிடும் ஸோ இதே மாதிரி ஒரு த்ரீ லேயர் இருக்கும் ஸோ அதில் இந்த எஃப்டை பேஸ் பண்ணி விட்டுக்கோம் இப்போ நாம் இந்த ஆரேஞ்சு கலரில் பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம் ஸோ இப்போ அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலஃப்ன்றது கூட்டு இந்த மாதிரி இருக்காது நீங்கள் செலப் ஆகிட்டும் இப்போ நீங்கள் நேனேஷ்ல கன்வெர்ட் பண்ணீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலப் ஆகிட்டு மேலே கலரில் ப்ளஸ் சேகன் இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிணாக்க ஸோ அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ண பிக்கு அப்படி ஆட் ஆகிடுச்சாம் ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து பண்ண நேனேசியில் பிக்கை கன்வெர்ட் பண்ணுங்கள் ஸோ இதே சேம் நம்ம அந்த ஆரேஞ்சு கலர் லேரில் அப்படி பிக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி ஆகு மட்டும் பார்த்துக்குங்க ஸோ இப்போ ஆரேஞ்சு முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குது க்ரீன் கலர் ஸோ இப்போ இந்த லேர் நாம கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இங்கே கீழே திரிபட்டினி இருக்காது நாம கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்த க்ரீன் கலர் இருக்கும் ஸோ அதில் இந்த எஃபெக்ட் அடிப்பேஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரே இடத்துல தான் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ நாம் இந்த க்ரீன் கலர் இல்லைன்னா எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் அப்படியே நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்னதான் உங்கள்கிட்ட நிறையா பிக் இருந்துச்சுனாக்க இப்போ நான் இந்த வீடியோவில் மூணு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மூணு எஃபெக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு மூணு பிக்கு இருந்துச்சுனாக்க நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் இருக்கா ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட் நாம் அப்படியே காவி பயிட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஸோ இதுலையும் நாம் அப்படியே இந்த எஃபெட்டே பேஸ் பண்ணி விட்டுக்கலாம் சொல்லலாம் இதில் நாம் எப்பவும் போல் நான் சொன்ன மெத்தடில் அப்படியே நீங்கள் பிக்கே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க முடிஞ்சு ஸோ மேலே வந்து பாருங்கள் எப்போமே கொடுக்குற லேர் கொடுத்துருக்கோம் வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் புருள் பத்து மணி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் எங்கே இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த டவுட் இருந்தால் கே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு கூடவே பில்லக்கெனு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் தேங்க்ஸ் சார் வச்சுங்க